ஸ்பைக்கா ஷியாமா, உங்களுடைய பொதுவான சந்தேகங்கள் என்னன்னா, ஐயா, நேற்று கவிஞர் கண்ணதாசன் பற்றி ஒரு குறிப்பு படித்தேன். அவர் பரம நாஸ்திகராக இருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் தீவிர ஆஸ்திகரானார். அதாவது ஒரு பகுத்தறிவாளராக இருந்து அதன் பிறகு ஒரு பரம இந்த அமைப்பில், அதாவது ஆன்மீகவாதியாக ஆனார். ஜனன ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் நிலையாக இருப்பதால் இந்த மாறுதல் தசாபுக்திகளால் நடக்கிறதா? இதே போல ஒரு மனிதன் திடீரென தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கு என்ன காரணம்? தயவுசெய்து பதில் கூறுங்கள். ஷியாமா, கவிஞர் கண்ணதாசனை வந்து உதாரணம் சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிலையான கொள்கை அமைப்புகளை கொண்டவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களுக்கு ஏற்ப நிச்சயமாக அவனுடைய இது கொள்கை நிலைப்பாடுகள் மாறுகின்றன. அப்போ நீங்கள் கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்கிறீங்க. கண்ணதாசன் வந்து ஒரு நேரத்தில் பரம பகுத்தறிவாளராக இருந்தவர், நாத்திகராக இருந்தவர். அவர் வந்து தீவிர ஆஸ்திகராக கண்ணதாசன் நிஜமாகவே கண்ணனுடைய பக்தன் ஆனார். அந்த கண்ணனுடைய பக்தனாக அவர் ஆகி அவர் எழுதின ஒரு கவிதையெல்லாம் நான் வந்து ஒரு இடத்துல அந்த கவிதையை பற்றி ஒரு இது மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அவர் எழுதின ஒரு மிக பிரமாதமான, அதாவது கண்ணதாசனை பற்றி நீங்கள் எடுத்துட்டதுனால, கண்ணதாசன் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியராக, கவிஞர் இல்லை, கவிஞர் கண்ணதாசன் தான் அவர். ஆனால் அவர் அதிகம் அறியப்பட்டது வந்து திரைப்பட பாடலாசிரியராக அறியப்பட்டார். கவிஞர் என்பவர் வேறு, திரைப்பட பாடல் ஆசிரியர் என்பது வேறு. ஆயினும் நிறைய பேருக்கு அவர் வந்து காலத்தால் அழிக்க முடியாத அதி அற்புதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார் அப்படின்றது நிச்சயமாக தெரியாது. இந்த ஜோதிட காரணத்தை விளக்குவதற்கு முன்னாடி கண்ணதாசனை நீங்கள் டச் பண்ணுறதுனால, கண்ணதாசனை பற்றிய எனக்கு பிடித்த கவிதை, நான் அந்த ஒரு இடத்துல என்னுடைய ஜோதிட கட்டுரைகளில் பொதுவாகவே சில நல்ல விஷயங்களை எந்த இடத்தில் புகுத்த வேண்டுமோ, அந்த எனக்கு மனம் கவர்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு இடத்துல பொருத்த வேண்டுமோ, எந்த இடத்தில் புகுத்த வேண்டுமோ அந்த இடத்துல சரியாகவே புகுத்துவது என்னுடைய வழக்கம். அந்த அமைப்பின்படி கண்ணதாசனுடைய கவிதையை கூட என்னுடைய ஆரம்பகால கட்டுரைகளை படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல இந்த ஏழரை சனி அமைப்பில், ஏழரை சனி எப்போது நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ கர்மாவின் அடிப்படையில் ஏழரை சனி செய்யும்போது அதற்கு வந்து ஒரு இடத்துல பொருத்தமாக கண்ணதாசனுடைய கவிதையை மேற்கோள் காட்டினேன். கண்ணதாசனுடைய திரைப்பட பாடலை அல்ல, கண்ணதாசனுடைய கவிதையை நான் வந்து ஒரு மேற்கோள் காட்டியிருந்தேன். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். பொதுவாகவே இந்த கண்ணதாசனுடைய இந்த எளிமையான கவிதைகளுக்கு நம்ம வந்து இதே சொல்ல தேவையில்லை. பிறக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டேன், பிறந்தே பாரியா. சாவறதுனால என்னன்னு கேட்டேன், செத்தே பாரியான்னு இறைவன் சொன்னான். மனையாள் சுகமனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். இது வந்து ஒரு பெரிய கவிதை. அதில் முக்கியமான ஒரு நாலஞ்சு இதை மட்டும் சொல்லுவேணாம். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். மனையாள் சுகமனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகினில் வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இது வந்து கண்ணதாசனுடைய மிகப்பெரிய ஒரு மனதை தொட்ட ஒரு கவிதை. இந்த நிறைய பேருக்கு அந்த கவிதை வந்து ஒரு பெரிய கவிதை. அதில் முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் வந்து சுருக்கி சொல்லுறேன், ஒரு இது நேரம் காலம் கருதி. ஆக அந்த அனுபவத்தை வந்து அந்த ஏழரைச்சனை அமைப்புகளுக்காக நான் சொல்லியிருந்தேன். அனுபவத்தை ஏழரைச்சனை காலத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அப்போ ஜோதிட ரீதியாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன? உண்மை தசாபுக்திகள் தான். சம்பவங்களை சுட்டி காட்டுவது, ஒரு வாழ்வியல் சம்பவங்களை சுட்டி காட்டுவது வந்து வாழ்வியல் சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபுக்தி அமைப்புகள் தான் எழுதியிருக்கிறேன். பத்தாம் பாவகமும் அது சொல்லும் தொழில்களும்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்து 2011 எழுதியிருந்தேன் பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன். பத்தாம் பாவகமும் அது சொல்லும் தொழில்களும் அப்படிங்கிற ஆர்டிக்கலில், எவர் ஒருவருக்கு தசைக்கு ஒரு புக்தி, லக்னாதிபதி வலுவில்லாத ஒரு ஜாதகங்களில் தசைக்கு ஒரு புக்தி, தசைக்கு ஒரு தொழில் அமையும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதாவது தசாபக்தி அமைப்புகள் தான் ஒரு மனிதனையுடைய சம்பவங்களை நிர்ணயிக்கிறது. அவர் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது தசாபக்தி அமைப்புகள் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு குரு சனி கேது ஆன்மீக அமைப்புகளிலிருந்து, அந்த குரு தசையோ சனி தசையோ கேது தசையோ அல்லது அந்த குரு சனி கேது தொடர்பு கொள்ள விஷயங்கள் நடக்கும் பொழுது அது அப்படியே
சுபத்துவமாக மூவரும் இருக்கும் பொழுது அவர் ஆஸ்திகர் எனப்படும். கண்ணதாசன் வந்து அவர் எழுதின அந்த கண்ணனுடைய அமைப்புள்ள அவர் இருக்கும்போது எல்லாமே அவர் வந்து அந்த ஆஸ்திகராக தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியில் இருக்கும்போது அவர் வந்து சுபத்துவம் உள்ள குரு சனி கேதுவுடைய தொடர்பு உள்ள அவர் இருந்திருக்கணும். எனக்கு கண்ணதாசனுக்கு ஜாதகம் தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு நாள் வந்து அதையும் நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்லா இருக்கிறதுனால கவிஞர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை வந்து விளக்கியே கூட ஒரு வீடியோ போடலாம். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான காரணம், ஏன்னா நீங்கள் கேட்டது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, நேரடியாக நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளுதல்ன்றதுக்காக தான் அந்த கேள்வியை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒருவர் நாத்திகராக இருந்து அதற்கு நேர் எதிர்நிலையான ஆத்திகராக மாறுவதற்கான அமைப்பு தசாபக்திகள் அமைப்பு. அந்த தசாபக்தி அமைப்புகளில் லக்னம் வலுவாக இருக்கின்ற ஒரு சூழலில், லக்னம் வலுவாக இருக்கின்ற சூழலில் பேசிக்கான விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்கள் எந்த காலத்திலையும் மாறாது, உடல் மாறாது. ஆனால் அந்த லக்னம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம், உங்களுடைய எண்ணம் அந்த அமைப்புகள் தான் சுட்டி காட்டப்படுகின்றனவே தவிர, சூழ்நிலைகள் வரும்போது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு குரு சனி கேது வலுத்திருக்கும், குரு சனி கேது வலுத்திருக்கும், அவர் ஆன்மீக எண்ணங்களில் இருப்பார். ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, சுக்கிரன் சுக்கரதசை வருது, அதனால் வந்து அந்த ஆன்மீக எண்ண அமைப்புகள், இப்போது உங்களுக்கு இருக்கின்ற ஆன்மீக அமைப்புகள் எண்ணங்கள் வயதிற்கேற்றார் போல பலன் சொல்வேன், சுக்கரதசையில் உங்களுக்கு போயிடும் சொல்லியிருக்கிறேன்னா. ஒரு லைவ் ப்ரொடிக்ஷன்லையோ அல்லது வேறு ப்ரொடிக்ஷன்லையோ பாருங்கள், சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். எனக்கே ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஒரு 27 வயசு 25 வயசு பையன், 90 கிட்ஸ், எனக்கு வந்து அதிகமான ஆன்மீக எண்ணங்கள் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ண மாட்டேன்னா, கல்யாணம் பண்ணாமையே வந்து இந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்களில் போய்கிட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஆன்மீக எண்ணங்கள் தற்போது இருக்கிறது உண்மைதான். ஏனென்றால் கேதுவின் தசை உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த கேதுவின் தசையில் இந்த 7 வருடமும் ஏற்கனவே 2 வருஷமாக இருக்கிறீங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு இது நீடிக்கும். ஆனால் சுக்கரனுடைய தசை வரும் பொழுது திருமணம், புத்திரபாக்கியம், அந்த மனைவி, அந்த புத்திர காமசுகம், புத்திரசுகம், இது போன்ற எண்ணங்களில் மனம் போய்விடும். கேது திசையில் இருந்த ஆன்மீக எண்ணங்கள் வயது கேட்டார் போல, உங்களுடைய வயது சுக்கரதசையில் இருக்காது, இல்லறத்தில் போயிடுவீங்க இப்படின்னு பலன் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான். அதாவது அந்த தசாபக்திகள் அமைப்பு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், மனம், அதெல்லாம் வந்து அந்த கிரகத்தின் அமைப்பிற்கேற்றார் போல மாறிவிடும். லக்னாதிபதியே தசாபக்தி அமைப்புள்ள தலையிட முடியாது அப்படிங்கிறத நான் இதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது லக்னாதிபதி கிரகமாக இருந்தாலும், லக்னம் தான் தலை, லக்னாதிபதி தான் தலைவன், ஒரு ஜாதகத்தை வழி நடத்துபவன் லக்னாதிபதி எனப்படுகின்ற அந்த லக்னத்திற்கு சொந்தக்காரன், லக்ன நேசன், லக்னராஜன் சொல்லுவோம். அப்போ அந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் தசாபக்தின்றது தனி செக்ஷன். அந்த தசாபக்தி நடத்துகின்ற, இப்போ ஆறுக்குடையவன் தசை நடத்துகிறான், ஆறுக்குடையவன் தசை நடத்துகிறான்னா ஆறுக்குடையவனுக்கு அடங்கி தான் இது லக்னாதிபதியே போக வேண்டியிருக்கும். அதற்கு தான் அந்த தசாநாதன் என்பவன் சீஃப், ஒரு பிரதமரை போல, ஒரு ஒரு பெரிய ஆஃபீஸரை போல, முதலாளியை போல, ஒரு எம்டினா தசாநாதன் தான், கீழே தான் மேனேஜரு, செக்ஷன் ஆஃபீஸரு, எல்லாருக்குமே அந்த அவங்கவுங்க தராதரத்திற்கு ஏற்றார் போல வருவார்கள். ஆகவே தசாநாதன் என்பவன் நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் வந்து மேம்பட்ட அவனுடைய கர்ம அந்த வாழ்வியல் சம்பவங்களை தீர்மானிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடியதவன் தசாநாதன் தான். அவனுக்கு அடங்கி தான் லக்னாதிபதியே வந்து உள்ள தசை நடத்துகிற கிரகத்திற்கு அடங்கி தான் லக்னாதிபதியே வருவார். ஆகவே தசாபக்திகளையே ஒரு மனிதனுடைய எண்ணங்களை தீர்மானிக்கின்றன, எண்ணங்களை இல்லை அதாவது சம்பவங்களை தீர்மானிக்கின்றன. அப்போ அந்த சம்பவங்களை தீர்மானிக்கிறது தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். வயதிற்கேற்றார் போலேயும் பலன் சொல்லணும். இப்போ நான் சொன்னல, இந்த கே தசை ஒரு 25 வயசு பையனுக்கு நடக்குது, கே தசையில் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கிறவன், சுக்கர தசையில் கண்டிப்பாக சுக்கரன் அந்த இருக்கும் இடத்திற்கேற்றார் போல, காமத்தை தருகின்ற சுக்கரன் வரும் பொழுது, காமத்தை தருகின்ற சுக்கிரன் வரும்பொழுது குருசனைக்கு எது இணைந்திருந்தாலும் அவர் ஆன்மீக எண்ணங்களில் இருக்கின்ற ஒரு இளைஞனை அவனுடைய வயது, அதே ஒரு 60 வயசுக்காரருக்கு சுக்கரதசை வந்தால் அந்த பலனை நீங்கள் சொல்ல முடியாது. வயதிற்கேற்றார் போல அந்த காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம்னு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு தானே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன். ஆக அதே ஒரு அமைப்பில் ஒரு 60 வயதுக்காரருக்கு சுக்கரதசை வந்தால் அவரை வந்து நீ மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு வந்து விடுவா என்று சொல்ல முடியாது. ஆக நீங்கள் கேட்டார் போல ஒரு நேர் எதிர்நிலையை ஒருவர் எடுப்பதற்கு தசா புக்திகள் தான் காரணம். மிக மிக முக்கியமாக தசை நடப்பது, அந்த தசை நடப்பதை வச்சு தான் வந்து ஜாதகம் செயல்படும். அதற்காக தான் சொல்கிறோம், ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அவயோக திசைகள் வரக்கூடாது. தசையை வச்சு தான் என்ன பலன், இப்போ வந்து பாவக மாற்றம் சொல்கிறோம், ராசியில் இருக்கின்ற கிரகம் பாவகத்தில் வேறு இடத்துல மாறி இருக்குன்னு சொல்கிறோம். நான் நிறைய இடத்துல ப்ரெடிக்ஷன் பண்ணேன், ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது பாருங்கள், 8ல் செவ்வாய் இருக்குன்னு வாங்க, நான் திருப்பி என்ன சொல்லுவேன், செவ்வாய் தசையே வரப்போகிறது இல்லையா அப்படியே கேட்குறேன்னு கேட்பேன். ஐயா சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ சுக்கரதசையே வரப்போகிறது இல்லையே அதை பற்றினா ஏன் கவலை என்று கேட்பேன். சுக்கரனும் ராகுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் நான் என்ன சொல்லுவேன், சுக்கர தசை தான் வரக்கூடாது, ராகு தசை நன்றாக இருக்கும்னு சொல்லுவேன். அந்த சுபத்துவ பாவத்துவத்தை பேஸ் பண்ணி சொல்லுவேன். சுக்கரன்
ராகு சனி எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ராகு திசை வந்தால் நன்மை தான். சுக்கர திசை வந்தால் மனைவி சம்பந்தப்பட்ட கணவர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை துணை விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லுவேன். எட்டில் செவ்வாய் செவ்வாய் திசையை வரலையே, அதை பற்றி ஏன் கவலைன்னுவேன். ஆக எந்த ஒரு நிலையிலும் ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அந்த ஜாதகம் அவயோக திசைகள் நடந்தால் அந்த யோகம் செயல்படாது. அதில் தான் இப்போ நீங்கள் கேட்குற இந்த விஷயம் வந்துடுது. நாத்திகராக இருப்பவர் எப்படி ஆத்திகராக மாறுகிறார்? தசாபக்தி அமைப்புகள் வலுவானவை. நம்முடைய இந்திய வேத ஜோதிட அமைப்பில் தான் அந்த ஒரு மனிதனை 120 வருடத்தை வந்து ஒரு மனிதனுடைய ஆயுளை 120 வருடமாக்கி பராசர மகரிஷி கொடுத்த இந்த தசாபக்தி கணக்குகள் தான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய பிரம்ம ரகசியம்னே சொல்லியிருக்கிறேன். பிரம்ம ரகசியம் யாராலும் இதுவரைக்கும் அவர் எந்த அமைப்பில் வச்சு அந்த ஒளி அளவுகளையும் ஈர்ப்பு விசையவும் இது மற்ற சில தூரங்களையும் அளவெடுத்து அவர் வந்து தசாபக்தி வருடங்களை கணக்கிட்டு இருக்கிறார். இந்த தசாபக்தி வருடங்கள் கூட 360 நாட்களாகத்தான் சொல்லப்படுகிறதே தவிர 365 நாட்களாக சொல்லப்படவில்லை. இப்போ அதுலேயும் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கிறதாக எந்த ஒரு நிலையிலும் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த ரகசியம் அவிழ்க்க முடியாத புதிர் என்றால் தசாபக்தி வருடங்களை பராசர மகரிஷி 120 வருடங்களாக தொகுத்து அதை சமமற்ற பங்குகளாக எப்படி பிரித்தார், அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் இந்த தசா வருடங்களை எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் உலகின் மிகப்பெரிய பிரம்ம ரகசியமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதற்கடுத்து சில ஜோதிட ரகசியங்கள் ஜோதிட விஷயங்கள் இதாகும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் தசாபக்தி அமைப்புகளே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சம்பவங்களை நிர்ணயிக்கின்றன, தீர்மானிக்கின்றன. அந்த அமைப்பில் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ஒத்துப்போகாத எதிர்நிலையில் இருக்கும்போது அவனுடைய இப்போது நீங்கள் கேட்டதை போல் அப்படியே டோட்டல் சேஞ்சாக சில விஷயங்கள் நடக்கும். ஒத்து போகின்ற அமைப்பில் நேரடியாகவே நடக்கும். தசாபக்தி அமைப்புகள் 6-8 தசாபக்தி அமைப்புகள் யார் ஜாதகம் எவ்வளோ யோகமாக இருந்தாலும் என்ன 6-8 அமைப்புகள் வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ அந்த 6-8 அமைப்புகள் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? மனிதனுடைய எண்ணம் கெட்டு போகுது, தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான், அவன் சிறைச்சாலைக்கு போகின்ற எண்ணங்களை கிரகங்களே உருவாக்குகின்றன. இப்படித்தான் போகும். தசாபக்தி அமைப்புகள் எல்லாமே பின்னி பிணைஞ்சது தானே. லக்னம் 5-9 எல்லாவற்றையும் பார்த்து தானே ப்ரெடிக்ஷன் சொல்கிறது. இதில் இது முட்டை முந்தியா கோழி முந்தியா எதை வந்து நீங்கள் பிரித்து சொல்லுவீங்க? ஜோதிடம்னு வந்துட்டால் ஆல் காம்பினேஷன்ஸ் அனைத்தும் இருந்தால் நீங்கள் இப்படி அப்போ ஒன்றுக்கும் ஒன்றை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஷியாமா நீங்கள் கேட்டதைப் போல ஒருவர் தன்னுடைய நிலைப்பாட்டை நேரெதிராக மாற்றிக்கொள்வதற்கு நேற்று வரை இப்படி பேசினார், இன்று இப்படி பேசுகிறார், நேற்று இந்த நிலையில் இருந்தார், அதை இப்படியே சொல்லுவோமே, நேற்று ஏழையாக இருந்தார் இன்றைக்கு கோடீஸ்வரனாகிவிட்டார், அது எது கொடுக்கிறது? தசாபக்தி அமைப்புகள் தானே. முரணை தான் கேட்குறீங்க. பகுத்தறிவாளராக இருந்தவர் ஆத்திகராக மாறிட்டார். கண்ணதாசன் பகுத்தறிவாளராக இருந்தார், திடீர்னு நான் ஆத்திகராகிட்டார். அப்போ நாஸ்திகர் ஆஸ்திகரானதற்கான காரணம் என்ன? இதை நான் வேறு விதமாக ஜோதிடத்தை இதாக சொல்லட்டுமா? நேற்று வரை ஏழையாக இருந்தார், இன்றைக்கு கோடீஸ்வரர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டார். என்ன நடந்தது? இடையில் நல்ல தசாபக்தி அமைப்புகள் வந்துவிட்டன, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் வந்தன, மாறிவிட்டார். இதுதான் பதில். ஆகவே தசாபக்தி அமைப்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை தீர்மானிக்கின்றன. எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியவைகளை நல்ல தசாபக்தி அமைப்புகள், அதாவது மறுபடியும் சொன்னனே, ஒரு 80 வரைக்கும் ஒருத்தன் வாழ்கிறான் என்றால் அந்த 80 வயதில் முதல் 20 வருடமும் வேஸ்ட்டு, பின் 20 வருடமும் வேஸ்ட்டு. முதல் 20 வருடம் உன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, பின் 20 வருடமும் உன்னோட கண்ட்ரோலில் இல்லை. உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிறது நடுவில் இருக்கின்ற வெறும் 40 வருடங்கள். நீ 20 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் வாழ்கின்ற வெறும் 40 வருடங்கள் தான் உன்னுடைய கண்ட்ரோல். ஒரு மனிதனுடைய கர்மாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அந்த 40 வருடங்கள் எவர் ஒருவருக்கு நல்ல விதமாக வருகிறதோ அவர் கொடுத்து வைத்தவர், அவர் பாக்கியவான். இதுதான் தசாபக்தி அமைப்புகளில் இருக்கிற சூட்சுமம். இந்த 40 வருடங்கள் இல்லாமல் மிகப்பெரிய யோக தசை ராகதசை கொட்டி கொடுக்கும்னு சொல்கிறேன். ராகதசை 5 ஆரம்பிச்சு 23 வயசில் முடிஞ்சிருச்சா, அந்த தசை பயம் தராது. அதைத்தான் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும், குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அந்த பழமொழிகள்லாம் வந்தது அதற்காகத்தான். ஆகவே தசாபக்தி அமைப்புகள் எவர் ஒருவருக்கு அந்த 20-60 வரைக்கும் அல்லது 25-65 வரைக்கும் ஒரு 40 வருடங்கள் அந்த ஆரோக்கியமாக நல்ல மனநிலை நல்ல உடல்நிலையில் இருக்கக்கூடிய எதையும் தானே சுயமாக சிந்தித்து செய்யக்கூடிய கட்டுகளை அவிழ்த்து விட்டு விடுதலையாகி வாழ்க்கைக்குள் பெற்றோரின் கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து விடுதலையாகி வாழ்க்கை தனி வாழ்க்கை சொந்த வாழ்க்கைக்கு உள்ளே நுழைகின்ற சமயத்தில் எவர் ஒருவருக்கு நல்ல தசாபக்தி அமைப்புகள் வருகிறதோ அவர் எந்த ஒரு இதுலேயும் மேலே வரார். இதுதான் அமைப்பு. ஆகவே ஷியாமா ஸ்பைக்கா ஷியாமா
உங்களுடைய அமைப்புப்படி ஒருவருடைய ஏற்ற இறக்கங்கள் எதிரெதிர் முரண்நிலைகளை தசாபக்தி அமைப்புகள் மட்டும்தான் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா?